பாருங்கள், நம்ம கேசரி ரவா கேசரி செய்யறதுக்கான பாத்திரம் சட்டியை சூடு பண்ணியாச்சு. அதில் 1/2 லிட்டர் ஆயில் கோல்டு வினர் 1/2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஆட் பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் ஆட் பண்ணிடுவோம். நான் அதுக்கு முன்னாடி என்னென்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுலில் நான் 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். அப்புறமா அதோட பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணி வறுக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல்டு வினர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா வறுக்கணும். நல்லா வறுக்கணும், பொன்னிறமாக ஆகக்கூடாது, நல்லா வறுப்படணும்னா. ரவை ஆயில் எல்லாம் அப்படியே உறிஞ்சிடுச்சு. அதே சமயம் நான் இன்னொரு கேஸில் பாருங்க வெந்நீர் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு பாத்திரத்தில். ஸோ இது நல்லா முறுவின உடனே, இது நல்லா வறுப்பட்ட உடனே இதை வெந்நீர் எடுத்து அதில் ஊற்றணும். நம்ம கடியை வச்சுருவோம். இது நல்லா வறுப்படட்டும். நல்லா வறுத்த உடனே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு வியூவர்ஸாக நீங்கள் பார்த்து இன்ஷால்லா உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இன்ஷால்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது முருகனவுனே காட் பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வறுத்தாச்சு அந்த பச்சை வாசனை போகிற வரையும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். நல்லா மேலே அப்படியே தெரிக்கும் கொதிச்சு அந்த வெந்நீரை ஊற்றின உடனே. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள் வெந்நீர். நம்ம போட்ட கேசரி பவுடர்லாம் கலர் மாறுது பார்த்தீங்களா. இப்போ வந்து இது வேகட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்நீரை ஊற்றினோம்ல பாருங்கள், நல்லா வேகுது. இது வந்து 1:1 ஊற்றினோம், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வெந்நீர் ஊற்றலாம். இப்போ 1/2 கிலோ எடுத்துருக்கேன்னா 1/2 கிலோ தண்ணி ஊற்றணும் நீங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா மயமா நல்லா அப்படியே இது மாதிரி வேகுது ரவை. இப்போ வந்து இந்த பதத்தில் வந்து நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோக்கு 1 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை கிண்டி விட்டுடலாம். அந்த சர்க்கரையில் உள்ள தண்ணி சர்க்கரை வந்து தண்ணி இறங்கும், தண்ணி விடும். விட்ட பிறகு அது வந்து கெட்டியாக இருக்கிறது, நல்லா கொழக்கொழன்னு ஆயிரும் ரவை கேசரி. நல்லா கொழக்கொழன்னு ஆயிரும் ரவை கேசரி பாருங்கள். நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி இருக்கும். சக்கரை கரையிற வரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
இப்போ வந்து இதுல வந்து ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்க ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன் ஒன்று பாதியமாக அடித்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ அதில் ஆட் பண்ண போகிறோம் நான் 15 ஏலக்காய் எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சக்கரை கரைஞ்சிருச்சு பார்த்தாலே ஷைனிங்னஸ் தெரியுது பாருங்கள் இப்போ இந்த பதத்தில் வந்து கொஞ்சம் பால் ஆட் பண்ணிப்போம் ஒரு ஹாஃப் டம்ளர் தான் நிறைய வேணாம் ஒரு ஹாஃப் டம்ளர் பால் ஆட் பண்ணிப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கேஸ் ஹையில் வச்சிட்டேன் ஃப்ளேமை இப்போ வந்து இது அரை டம்ளர் பாலை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துருவோம் ஃபுல்லாக இப்போ வந்து ஃபைனலாக நெய் ஆட் பண்ணலாம் இந்த கேசரி செய்கிறதுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஆச்சு நமக்கு பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது இப்போ வந்து இதில் நெய் ஆட் பண்ணிடுவோம் நான் 100 கிராம் நெய் ஆட் பண்ணுறேன் நான் வந்து ஆர்கேஜி நெய் தான் ஆட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் நம்ம நெய்யை ஊற்றினா நல்லா உருகிடுச்சு நல்லா கிண்டி விட்டுடலாம் இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறேன் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் வேணாம் இங்கே பாருங்கள் இது போடுறதுனால நம்மளுக்கு அந்த ஸ்வீட்னஸ்ஸை வந்து நல்லா ரிச்சாக எடுத்து கொடுக்கும் நூறு நெய் 1/2 லிட்டர் கோல்டு வினர் வச்சு இங்கே பாருங்கள் 1/2 கிலோ ரவையில் 1 கிலோ சர்க்கரை இதை வச்சு சூப்பராக கிட்டத்தட்ட இது வந்து கல்யாண வீட்டில் வந்து 60 பேர் சாப்பிட்லாம் இந்த இதை கேசரியை நம்ம ஒரு ஃபேமிலியில் இப்போ நிச்சயதார்த்தம் பண்ண வராங்க பொண்ணு பார்க்க வராங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு கப்பில் கொடுக்கறதுனால ஒரு 50 கிராம் மேனிக்குன்னு ஒரு ஆள் கொடுக்க முடியும் 60 பேர் சாப்பிட்லாம் இது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது மஷாலா வாசனை நல்லா வருது இப்போ வந்து நம்மளுடைய கேசரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை இறக்கி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இதில் நம்ம வந்து எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணோம் அதை ஆட் பண்ணும்போது காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் பைனாப்பிள் எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன் பைனாப்பிள் எசன்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் இதே ஆட் பண்ணுங்கள் இப்போ இந்த பைனாப்பிள் எசன்ஸ் அரை முடி எடுத்திருக்கேன் இதை ஊற்றிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க Thank you.
நல்லா mix பண்ணி விட்டுருங்க பாருங்க ஆவி பறக்குது அப்படியே அதான் அவ்வளவுதான் நம்மளுடைய கேசரி ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இதை நான் உங்களுக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மஷாலா நீங்களும் இன்ஷாலா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் மஷாலா செம்மையாக இருக்குது நீங்களும் இன்ஷாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ரவா கேசரி கல்யாண வீட்டு ரவா கேசரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மஷாலா நான் ட்ரை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நீங்களும் இன்ஷாலா ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தென் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் அண்ட் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அட்டிலி பட்டிலி டெலிஷியஸ் கிச்சனின் ஷிஹா